டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரஸின் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆகஸ்ட் மாதத்திற்கான இரண்டாவது பகுதி நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்க்க இருக்கும் விளையாட்டு பல்கலை மசோதா ஸோ மக்களவையில் வந்து விளையாட்டு பல்கலை மசோதா ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற விவகாரங்களான இணைய அமைச்சர் எஸ் எஸ் அலுவாலியா ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய்கோயலுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் எஸ் எஸ் அலுவாலியா வந்து இந்த மசோதாவை மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த மசோதாவுக்கு வந்து என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா தேசிய விளையாட்டு பல்கலைக்கழக மசோதா இரண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்காங்க இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் திடீர் ராஜினாமா ஸோ இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவி கருணநாயகா இவர் வந்து திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கார் அவரோட பதவியை என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பத்திரம் விற்பனை முறைகேட்டில் வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான தொழிலதிபருடன் வந்து ரவி கருணாநாயகாவுக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியானதை தொடர்ந்து வந்து அவர் வந்து தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கார் முந்நூறு ஆண்டுகால பொருட்களானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அருகே உள்ள அகழ்வு பணியில் வந்து முந்நூறு கிபி சாரி கிமு முந்நூறு ஆண்டுகால பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அழகன் குளம் என்கின்ற ஒரு இடத்துல வந்து தமிழக தொல்லியல் துறையின் சார்பில் வந்து அகழ்வாராய்ச்சி பணி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த இடத்துல கிமு முந்நூறு ஆண்டுகால பொருட்களானது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப அனுமதி ஸோ முதுநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பை வெளியிட்டிருக்குது ஸோ இதில் வந்து நாலு சதவீதம் இடங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உடையது ஸோ அதனை தவிர்த்து மீதமுள்ள இடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நீதி உயர் நீதிமன்றமானது அறிவிப்பை வந்து தீர்ப்பாக வெளியிட்டிருக்கிறது அர்ஜுனா விருது கமிட்டி மீது கௌரவ் கில் சாடல் ஸோ அந்த கௌரவ் கில் வந்து யார் என்ன பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கார்பந்தய விளையாட்டு வீரர் இவருக்கு வந்து அர்ஜுனா விருது கிடைக்கல ஸோ அதனால் வந்து இவர் வந்து கடுமையாக சாடியுள்ளார் அர்ஜுனா விருது கமிட்டியை இவர் வந்து ஆசிய பசிபிக் ரேலி போட்டியில் வந்து இருமுறை சாம்பியன் பட்டம் என்றவர் இந்த கௌரவ கீல் நீட் தேர்வுக்கு ஓராண்டு விளக்கு ஸோ நீட் தேர்வு வந்து பிரச்சனை போயிட்டே இருக்குது ஸோ மருத்துவ படிப்புக்கான இந்த நீட் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு இந்த வருடத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது நீட் தேர்வுக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஓராண்டு வந்து விலக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவித்திருக்காரு ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து என்ன பண்ணது அப்படின்னா ஒரு இடைக்கால சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி கொண்டு வர முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் பட் ஆனால் ஓராண்டு விளக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவித்திருக்காரு வலியுடன் விடைபெற்றார் பெற்றார் ஹுசேன் போல்ட் ஸோ ஹுசேன் போல்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம் இவர் வந்து ஒலிம்பிக் அப்படின்னாலே ஹண்ட்ரட் மீட்டரு அப்புறம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே இந்த கேம்ஸில் வந்து கோல்டு மெடல் அடிக்காமல் விட மாட்டார் ஸோ இந்த ஹுசேன் போல்ட் வந்து வலியுடன் விடை பெற்றார் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹண்ட்ரட் மீட்டர்ல வந்து ஓடும்போது இவர் வந்து கெல்லியிட வந்து தோத்துட்டார் அதே மாதிரி ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் கேம்ல வந்து தசைப்பிடிப்பு காரணமாக அந்த கேம்லையும் வந்து இவர் வந்து தோத்துட்டார் ஸோ தன்னோட கடைசி கேமான இந்த ஃபோர் இன்டு ஹண்ட்ரட் மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வந்து காயம் காரணமாக தோல்வியை தழுவினார் ஹுசைன் போல்ட் இந்திரா பயிற்சி ஸோ இந்திரா பயிற்சி இந்த இந்திரா பயிற்சிங்கிறது எதுக்கான பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு கூட்டு பயிற்சி வந்து மேற்கொள்கிறாங்க இராணுவத்தில் ஸோ இந்திரா பயிற்சியானது அக்டோபரில் வந்து தொடங்க இருக்கிறது இந்த இந்திரா பயிற்சியில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவரை இந்தியா வந்து மூன்று இராணுவ அமைப்புகள் தரைப்படை விமானப்படை கப்பல் படை ஸோ இந்த மூன்றுமே இணைந்து ஒரு அயல் நாட்டுடன் வந்து பயிற்சி மேற்கொண்டது கிடையாது இதுதான் முதன்முறை ஸோ இந்த பயிற்சிக்கு பெயர் வந்து இந்திரா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து அக்டோபரில் வந்து போர்பயிற்சி செய்ய இருக்கிறார்கள் ஆஸ்திரேலிய சைக்கிள் பந்தய வீரர் ஸ்டீபன் மரணம் ஸோ ஆஸ்திரேலியாவோட முன்னாள் சைக்கிள் பந்தய வீரர் ஸ்டீபன் உல்ரிச் இவருக்கு வந்து முப்பத்தொம்பது வயசு ஆகிறது திடீரென மரணம் அடைந்திருக்கிறார் ஸோ இந்த ஸ்டீபன் வந்து இரண்டாயிரத்தி நாலில் ஏதென்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் கேமில் வந்து தங்கப்பதக்கம் வென்றவர் அது மட்டும் இல்லாமல் நாலு முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவரும் இந்த ஸ்டீபன் தான் ஸோ இவர் வந்து ஆசிரியலியாண்டு நாட்டுக்காரரு இவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்திருக்கார் எண்பத்தி ஐந்து ஆயிரம் அரசு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் ஸோ ஹைதராபாத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோல்கண்டா இந்த கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின மீட்டிங்கில் வந்து தன்னோட அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு தெலுங்கானா முதல்வர் சந்திர சந்திரசேகர ராவ் துணை குடியரசுத் தலைவர் செயலர் ஐவி சுப்பாராவ் ஸோ துணை குடியரசுத் தலைவரின் செயலர் பதவி வந்து ஐ வி வந்து நேம் நியமனத்துக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது ஸோ துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவரோட செயலர் பதவிக்கு வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐ வி சுப்பாராவ் அவருங்கிறவர் வந்து நியமிப்ப நியமிக்கப்பட்டதற்கு வந்து புதன்கிழமை ஒப்புதல் அளிக்கப்பட்டது ஸோ இதை வந்து ஒப்புதல் யார் அனுப்பிச்சாங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி நியமனம் தொடர்பாக பணியாளர் மற்றும் பயிற்சி துறை வெளியிட்ட உத்தரவுல தான் இந்த ஒப்புதலானது உறுதி செய்யப்பட்டது தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு இடைக்கால தடை ஸோ ஏற்கனவே இடைக்கால தடை வந்து இருக்கிறது அந்த நீட் தேர்வு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு வந்து இடைக்கால தடை நடக்கிறது ஸோ இந்த இதில் உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் போயிட்டு இருக்குது ஸோ அந்த கேஸில் வந்து நீதிபதிகள் வந்து தெளிவாக விசா விசாரித்து அதில் வந்து எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆன மாணவர்களுக்கும் சிபிஎஸ்சி மூலமாக பாஸ் ஆன மாணவர்களுக்கும் ஸோ ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கும் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆன மாணவர்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது ஸோ அதற்கான ஏற் அதற்கேற்ற போல் வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால் ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு எவ்வளோ மாணவர்கள் வந்து இந்த நீட் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களை வந்து தமிழக அரசு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்கிறது ஸோ அதே போல் இந்த உச்ச தமிழக அரசு வந்து இதை தெரிவிக்கும் நாள் வரையில் வந்து இந்த இடைக்கால தடையானது மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்கிறது ஸ்பெயின் சூப்பர் கோப்பை ஸோ ஸ்பெயினில் நடைபெற்ற சூப்பர் கோப்பை அப்படிங்கிற கேமில் வந்து ரியல் மேட்ரிட் அணி வந்து மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து எஃப்சி பார்சிலோனா அணியை வந்து வெற்றி கொண்டிருக்கிறாங்க பல்கேரியா ஓப்பன் ஸோ பல்கேரியா ஓப்பனில் லக்ஷயா அப்படிங்கிற இந்தியா இந்திய வீரர் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து தட்டி சென்றிருக்காங்க இந்த பல்கேரியா ஓப்பன் வந்து பேட்மிண்டன் போட்டி ஸோ பல்கீரியா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து தட்டி சென்றிருக்காங்க இருக்காங்க இவங்க ஃபைனல் கேமில் பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற செட் கணக்கில் வந்து தரவரிசையில் இரண்டாவது இடத்துல இருந்த குரோஷியாவின் ஸ்னோமினியர் துர்கின் ஜாக் அப்படிங்கிறவங்களை வந்து தோற்கடித்திருக்காங்க உயரம் குறைந்தோருக்கான உலக தடகளம் ஸோ உயரம் குறைந்தோருக்கான உலக தடகளத்தில் வந்து அழகப்பா பல்கலை கல வீரர் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் ஸோ இவர் வந்து ஈட்டி எறிதல் போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காரு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பாரா விளையாட்டு பயிற்சி மைய வீரர் ஏ செல்வராஜ் இவர் தான் தங்கத்தை வந்து வெற்றி கொண்டிருக்கிறார் விஷால் சிக்கா திடீர் ராஜினாமா ஸோ விஷால் சிகா இவர் வந்து திடீர் ராஜினாமா பண்ணியிருக்காரு இந்த விஷால் சிகா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஸோ இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விஷால் சிக்கா இவர் வந்து திடீர் ராஜினாமா பண்ணியிருக்கிறது தன்னோட பதவியை இலங்கை கடற்படை தளபதியாக தமிழர் டிராவிஸ் சின்னையா நியமனம் ஸோ இலங்கை கடற்படை தளபதியாக டிராவிஸ் சின்னையா வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து இலங்கை கடற்படை தளபதியாக இருந்த வைஸ் அட்மிரல் ரவி விஜயகுணரத்னா குணரத்னா பதவி வந்து முடிவடைகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த தமிழர் டிராவிஸ் சின்னையா வந்து இலங்கை கடற்படை தளபதியாக நியமனம் செய்யப்படுகிறார் ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ் பிரஸ் சேனலில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் பகுதி இரண்டு பார்த்தோம் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி